அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களும் வணக்கம். இன்னைக்கு வந்து நெய் காளால் முட்டை கலந்த ஆம்லெட் தானே? எத்தனை இருக்குது சார்? 35 போதுன்னு சொன்னால் நீங்கள் 50 வச்சாச்சு. ஏற்கனவே 50 சாப்பிடுங்க. ஆனால் அது வந்து வெறும் ஆம்லெட்டு, இப்போ வந்து கூட வந்து காளான் கலந்துருக்குது. 1, 2, 3, 4, 5 ஒரு வரிசையில் 5, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 50 ஆம்லெட் சாப்பிட முடியுமா? பாதி மிச்சம் வச்சிருந்தா பாக்கலாம். நீ எப்படி சொல்லி பண்ணி கேட்டுற செல்வி? நீ என்ன பண்ணி கேட்டுற? ருசி ரொம்ப அதிகமா இருக்குது, அதனால ரொம்ப அதிகமா இருக்கனால சரி தகட்டும் அப்படின்னு எனக்கு தோணுது. தகட்டுனாக்கே தேன் இருக்குது, இல்ல ருசி அதிகமா இருக்கு, தண்ணி இருக்குது, வேற எதுவும் குழம்பு இல்லையா? குழம்புறத குடிச்சிக்கிற கொஞ்சம் குழம்புனாலும் சாப்பிட முடியாது, அதிகமா இருக்குன்னு. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல வந்து குடைமிளகாய், காளான், தக்காளி, கொத்தமல்லி இவ்வளவுதான் மொத்தம். அப்புறம் மிளகுத்தூள், நெய், நெய் சுடுறப்ப அது நெய் எல்லாம் போட்டு என்ன கொலஸ்ட்ராலுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கம்னு. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு காளான் ஆம்லெட் செய்ய போறோம். அதுக்கு மரச்சக்கரை கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம், குடமிளகாய், நல்லா வேகும், தக்காளி, உளுப்பு, பொடியை நறுக்கிய காளான், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், நல்லா கிளறி விட்டு வேகட்டும். ஒரு 3/4 பதம் வெந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். காளான் ஆம்லெட் செய்கிறதுக்கு முட்டையை ஒரு பவுல் உடச்சி ஊற்றிக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை, துளுப்பு, ஏற்கனவே காளான் உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா கலக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகுத்தூள் முட்டையிலே போட்டு கலக்கணும், கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம், முட்டை ஊற்றி அது மேலே வேக வச்சு வச்சுருக்க காளான் போட்டுக்கலாம், போட்டு நல்லா பரப்பி விடணும். முட்டைக்குள்ள சொன்னும் அதனால முடியும். தேவட்டும்
ஒரு 25 வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் தேக்கட்ட ஆரம்பிக்கும். இதோட 20 எட்டது இவ்வளவு தூரம் படுத்தாருது. இதோட 30 கரெக்டா. சரி, இப்ப வந்து விடுதலை, அதாவது வெள்ளை ஆடை உடுத்திய. சரி, வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அது என்ன? அவள் யார்? இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே உங்களோட பதில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அஞ்சு ஆம்லெட் கிடைக்குமா? இல்லமா, பாஞ்சுதான் இருக்குது. 35 இதோட முடியுது. இந்த கடைசி பார்த்து தான் கஷ்டமா இருக்கும். பதிமூன்று கையில் எடுக்கிறது. இறைய சுத்திட்டு நான் பத்து இருக்கு கரெக்டாக, 9 இருக்கு. ஏமா, விட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆம்லெட் வேணுமா? நான் கூட ஒண்ணுதான் சாப்பிட்டேன். வேணும் சொல்லுங்க, சுட்டு கொடுத்துருங்க முடிஞ்சதுக்கு அப்புறம். 50 அப்போ சாப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த 50 காளான் நெய் முட்டை ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு 13 நிமிஷம் எத்தனை செகண்ட்? 13 நிமிஷம் 14 செகண்ட். 14 செகண்ட் ஆயிருக்கு. 13 நிமிஷம் அது கொஞ்சம்
லேட்டாக சாப்பிட்டுருக்குது நம்ம நேரம் இல்லை, அது கொஞ்சம் நடுவில் பேசுனீங்க அப்புறம் பத்து ஆனால் 42 பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அப்படி பேசுகிறேன் டைம் அப்படியே பேசுனதுனால கொஞ்சம் நேரம் ஆச்சு நினைக்கிறேன். நான் பத்து நிமிஷம் முடிக்கலாம்னு நினச்சேன், இந்த பேசிட்டு கொஞ்சம் மறந்துட்டேன். அதாவது ருசி வந்து அபாரமாக இருக்குது, நீங்களும் அதுமாதிரி செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதாவது வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு 25 வச்சு ஒரு 10 ஒரு 5 சாப்பிடுங்க, நல்லா தெம்பா உடம்பு நல்லா இருக்கும். அவருக்கு நான் இன்னும் கலப்பா இருந்து சாப்பிட்டு பிரேட் ஆகிட்டேன். சரி, இது வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது இல்லாமல் நம்ம அடுத்தது எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன், அதாவது நான் வந்து இவ்வளோ சாப்பிட்டு எப்படி ஜீரணம் ஆகும் கேட்டுருந்தீங்க இல்லையா, அந்த டைஜஸ்ட் சீக்ரெட் வந்து அடுத்த வாரத்தில் வந்து வருது. அதாவது நீங்களே செய்யறதுக்கு ஒரு ரெசிபி போடணும், நீங்களே முடிஞ்சா செஞ்சீங்க, அல்லது நாங்களே கொடுக்க சொன்னாலும் நாங்களே கொடுக்கறது ஏற்பட பண்ணுறோம். அதுமாரி தேன் வந்து ஒரிஜினலான தேனா, எந்த கலப்படமும் இல்லாமல் சக்கரை பாக்க அது இது கலக்காத ஒரிஜினல் தேனும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், அடுத்த வாரத்துலேருந்து ஏற்பாடு பண்ணுறோம், வேணுங்கிறதும் வாங்கிக்கலாம். அந்த டைஜஸ்ட் சீக்ரெட் வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரோம், நீங்களே முடிஞ்சா செஞ்சீங்க இல்லாட்டி போனால் எங்கிட்டையும் வாங்கிக்கலாம். இல்லை அது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அந்த பாட்டில் மேலே ஃப்ரிட்ஜில் இருக்க பாட்டில் மேலே அது மாதிரி தான் இருக்கும். வேணுங்கிறீங்களும் வாங்கிக்கலாம், இல்லை செய்ய முடிஞ்சவங்க வீட்லேயும் நாங்கள் ரெசிபி போடும்போது அதை பார்த்து செய்ய முடிஞ்ச வீட்லேயும் நீங்களே ஓனாக செஞ்சாலும் செஞ்சீங்க, அல்லது சரியா நம்பிட்டு வாங்கிக்கலாம், நாங்களே உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவோம். அது மாதிரி ரெடி பண்ணுது, அடுத்த வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுமாரி இன்ஸ்டாகிராமில் பொர்ச்சலியன் எஸ்ஆர் அப்பா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொர்ச்சலியன் எஸ்ஆர் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி சாப்பாட்டு ராமன் 100K ஃபாலோவர்ஸ் தாண்டிடுச்சு, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சிம்பிளாக சாப்பிட்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு, கஷ்டம் தான் சாப்பிட்றது, நான் சிம்பிளாக சாப்பிட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 10 சாப்பிட்லாம். எங்கள் சபரியை வந்து 35 ஆகுங்கண்ணா, முடியாது 50 இல்லைண்ணா, இன்னும் 10 வச்சுருந்து சாப்பிட்றலாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்றலாம், போதும் எனக்கு இது போதும் ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் 10 சாப்பிட்லாம், ஆனால் சபரி வேணாம்னால 50 நிறுத்திட்டேன். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் வந்து நல்லா பண்ணுங்கள். ஆ ஆமாம், அதுவே விடுகதைக்கான அந்த பதிலும் கமெண்ட் பண்ணுங்கள், விடுகதைக்கான கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.